காமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் வந்து தன்னோட எதிர்ப்பாளரை கண்டு எப்போதுமே கவரப்படுறாங்க. ஒரு வயசுக்கு வந்தவன இளைஞர்கள், குறிப்பாக நல்ல வழியில் பயிற்றுவிக்கப்படாதவர்கள் காம விருப்பத்தினால் ரொம்பவே அலக்கழிக்கப்படுறாங்க. பெண்களோட எப்படியாவது கலந்து பழகி உறவை வளர்த்து கொள்வதற்கு ரொம்பவே தவிக்கிறாங்க. இப்படி கலந்து பழகிறதுக்கு ஒரு கம்மியான வாய்ப்பு கிடைச்சாலுமே எப்படி அவங்களோட உடலை தொடலாம், உடை இல்லாத அவங்களோட உருவத்தை எப்படி பார்க்கலாம், எப்படி உடல் உருவலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அவங்க உணர்வில் இருக்கும். இதெல்லாம் காதல் அப்படின்னு கூட அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காமம் தான், காதல் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் காமத்தை நாள்தோறும் வளர்த்து கொள்ளாமல் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத சிலர் கூட உடலை கொண்டு இதர பாலோடு அனுபவிக்கும் இன்பத்தாலையும் இது குறித்த கனவுல மூழ்கி போதை நம்ம எப்பயுமே பார்க்குறோம். ஏன்னா நம்மளோட ஆத்மா வந்து மனதிலிருந்து கூப்பிடும் தூரத்தில் தான் காமம் எப்பவுமே இருக்குங்க. மனதை விட்டு வெகு தூரம் அது எப்பயுமே போகவே போகாது. நம்மளோட உடம்பும் பார்த்தீங்கன்னா அழகாகவும் அதிசயத்தக்கதாகவும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ரொம்ப அழகுராணியாக உள்ளாக வரக்கூடிய பொண்ணுங்களோட உடம்பு எப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாத்தம் எடுக்கக்கூடிய திரவங்களாலையும் பொருட்களாலையும் இரத்தம், சளி, பித்தம், மலம், சிறுநீர், எலும்பு, சத, கொழுப்பு, நுரையீரல், இருதயம், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு உடல் தாங்க அதுவும். சிறுநீர் உண்டாகக்கூடிய ரெண்டு உறுப்புகளை ஒன்றிணைக்கும் போது உண்டாகக்கூடிய இன்பம் தாங்க அந்த உடல் ஒரு இன்பம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை ஒரு நாயோட நிலைக்கு இந்த இன்பம் வந்து கொண்டு வந்துடுது. ஒரு பெண் பன்றியை கண்டு ஒரு ஆண் பன்னி வந்து கவரப்படுறது மாதிரி, ஒரு பெண் கரப்பாம்பூச்சியை பார்த்து ஒரு ஆண் கரப்பாம்பூச்சி ஆர்வம் கொள்வது மாதிரி தான் மனிதனோட காம இருப்பம். இது சற்றும் மாறுபட்டது கிடையாது. பன்னியில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தலோட தரத்துலேருந்து கொஞ்சம் உயர்ந்ததல்ல மனிதன் கொள்ளும் இன்பம். புரியுதுங்களா? உடலோட செயற்கையில் விசேஷமாக ஒன்றுமே இல்லைங்க. அது அற்புதமானது உன்னதமானதும் கூட கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அவ்வளோதாங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது நம்மளுக்கு புரியும். இப்போ மனித சமுதாயத்தில் காம விருப்பமானது பல உருவங்கள் வெளிப்படுது. குறிப்பாக லாபம், புகழ்ச்சி, தனித்தன்மை, அப்புறம் நாகரிகம், நட்பு, காதல், கார், பங்களா, உடைகள், பதவி, பட்டம், சக்தி, பெருமை, பணம், இது எல்லாம் மிருக விருப்பமான இந்த காம விருப்பத்துக்கு உதவக்கூடியது மற்றும் இதை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனம் தாங்க இது எல்லாமே. இப்போ சில சமயங்களில் நம்மளோட காதலினால் வாட்டி வதைக்கப்படும் போது எல்லை இல்லாத மன வருத்தம் அடைவது, அது அளவு கடந்த உடனே தானே தற்கொலை செஞ்சுக்கிறது, அதுவும் இல்லாமல் தனது துணையை கூட கொன்று விடுவது, இது மாதிரிலாம் நடக்குது. மிகவும் அன்பும் விருப்பமும் கொண்டு வாழ்க்கையை வாழும் ஒரு ஆணும் பெண்ணும் மரணத்தாலோ அல்லது வேறு விதமாகவோ பிரிஞ்சுறதுனால மனம் முடிந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. எல்லா இன்பங்களுக்குமே காரணம் பெண் இன்பம் தாங்க. தனது உடல் ஒரு வாழ்க்கையை சரிப்படுத்துவதாலும் அல்லது அதை அதிகரித்து கொள்வதாலும் இன்பம் கிட்டும் அப்படின்றதான் மனித சமுதாயத்தில் நிலை வரக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அவங்க நினைக்கிறதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, ஒருவன் பாலுறவில் ஈடுபட அவன் இந்த சமுதாய வாழ்க்கையில் பின்விளைவுகளில் சிக்கலில் பிரச்சனைகளில் ரொம்பவே சிக்கிக்கிறான். கடைசியாக அவன் வந்து மிருக கூட மக்தியில் வந்து பிறப்பெடுக்கிறான். மிருகமாக பிறப்பெடுத்ததுக்கப்புறம் எந்த கட்டுப்பாடுமே இல்லைங்க. நல்ல வசதியோட உடல் உருவ வாழ்வில் ஈடுபடுறான். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிறவியிலுமே ஒரு 84 லட்சம் வகையான உடலோட வேண்டிய உறவு கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிது. அவ்வளோ வகையான பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் அவன் சந்திக்கும். ஆனால் அவன் தேடி அலைந்த இன்பம் அது எங்கேயுமே அவனுக்கு கிடைக்காது. உடலோட நன்மையை பார்த்தோம்னா உடல் உருவனால் உடலுக்கு அதிக சேதம் தான் விளையும். உடல் உருவ இன்பத்தை அளிக்கும் இதே உடல் தாங்க முடியாத வலியையும் நோயையும் மரணத்தை நம்ம கொடுக்குது. இந்த புலனின்பம் அனுபவிக்கிறவங்க மறந்துடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 60 சொட்டு இரத்த துளிகள் சேர்ந்தது தான் ஒரு துளி வீரியம், அதாவது விந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உருவாகுது. அப்புறம் நம்மளோட காம வாழ்வில் இந்த பிராணன் சொல்லுவோம் சுவாசம் நிறைய வீணாகுது. உடல் உருவும்போது ஏற்படக்கூடிய இந்த விரைவான மூச்சிரிப்பு வந்து ஒருவரோட ஆயுட்காலம் வந்து குறையுது. ஏன்னா ஒருவன் பிறக்கும் போதே அவன் வாழ்நாளில் எத்தனை முறை சுவாசிப்பான் அப்படின்றது கணக்கு எடுத்துடுறாங்க. இதை வச்சு தான் அந்த யோகியெல்லாம் தியானம் பண்ணும்போது சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது மட்டுமின்றி நிறையா பால்வினை நோய்கள் இதை தாங்க முடியாத வழியை உண்டாக்கி அவனுக்கு மரணத்தை உண்டாகுது. சரிங்களா? காமத்தில் ஈடுபாடு வளர வளர ஒருவன் தன்னோட நல்ல குணங்களையெல்லாம் இழந்துடுறாங்க.
காமத்தில் மற்ற அனைத்து கெட்ட குணங்களும் பேராசை, சுயநல விருப்புணர்வு, கொடூரத்தனம் இது எல்லாமே வளருது. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை பாலுறவு வாழ்வு அசுரர்கள் காமத்தால் வரக்கூடிய உடல் இன்பத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்குங்க. காமம் அனுபவிக்கும் விருப்பங்களை ஒருவன் எவ்வளவு விரும்புகிறானோ அவ்வளவு அவன் வந்து கீழான ஒரு நிலைக்கு போகிறான்னு அர்த்தங்க. அதாவது ஒரு அது என்ன சொல்கிற காம உடல் இன்பத்தில் மட்டுமில்லாது மற்ற எல்லா வகையான புலன்பங்கள் மீதும் ஆர்வம் கொள்கிறான். இந்த மாதிரி இருக்கவங்க சரியாக செயல்படுவது போல் தோன்றுனா கூட அவங்க வந்து அது வந்து நடிப்பாங்க. அவங்க சுயநலவாதிகள் அப்படின்றதும் உண்மை. நமக்கு வேண்டியது கிடைத்தால் போதும் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும், சரிங்களா. அடுத்து ஒரு சமுதாயத்தில் வந்து நம்மளோட நிலை என்ன அப்படின்றத அறியாமல் மக்கள் வந்து மற்றவங்களாம் பார்த்து நம்ம மதிக்கும்படி நமக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கொள்ள விரும்புகிறாங்க. பள்ளிக்கூடத்துலையும் சரி, விளம்பரங்கள்லையும் சரி, நிகழ்ச்சிகளையும் சரி, எங்கே போனாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. காமம் காமம் மக்களோட எண்ணங்களையும் நடத்தியும் உருவாக்குவதில் வந்து இந்த டிவி, சினிமா, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனோட மனதை வந்து எப்பயுமே காம எண்ணத்தில் ஈடுபட்டிருக்கும்படி செய்யுதுங்க. இந்த சாதனங்கள் வந்து பெரும்பாலும் விலகிறதுக்கான முக்கிய காரணம் இதில் ஈடுபடாமல் இருக்கணும் அதாங்க, சரிங்களா. நம்மளோட புலன்கள் மூலம் இன்பம் கிடைக்கும், காமத்தாலும் உடலுறவு வாழ்வாலும் இன்பம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுதான் ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லாங்க. இந்த அறியாமை ரொம்ப ஆழ பதிந்துள்ள ஒரு மனிதனோட வைராக்கியத்தை கூட இது வந்து அழிச்சிரும். காம இச்சை பார்த்தீங்கன்னா ஒரு தொடு உணர்வை வந்து அடிப்படையாக கொண்டது. இது வந்து இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்பமாக அது இருக்கிறதுனாலயே இது வந்து ஒரு பிணைப்பு மாதிரி இருக்கு, சரிங்களா. இதை பற்றி பேசுனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு உண்மையான ஆனந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் தவறான வழிகளையும் போகிறாங்க. புலனின்ப விஷயங்களிலிருந்து மனதை எடுத்தால் தான் அது திருப்தி அடையும். புலனின்பத்திலேருந்து ஈடுபட மனம் வெறுப்பே அடையும். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரியவே தெரியாதுங்க. அதை பற்றி தான் நான் சொல்லலாம்னு இருக்கேன். இதை பற்றி நீ வர பதிவுகளை பார்ப்போம்.